கோடியக்கரையிலிருந்து செய்தி வந்திருக்கிறது. அருள்மொழியை கடல் விழுங்கி விட்டதாம். அடுத்த பட்டத்துக்குரியவர் இளவரசே, கொள்ளிடம் நதிக்கு தெற்கே உள்ள பகுதியை மதுராந்தக தேவருக்கும் வடக்கே உள்ள பகுதியை உங்களுக்கும் பிரித்து கொடுத்தால் அது நியாயமாக இருக்கும். நம் முதல் எதிரி ஆதித்த கரிகாலன். அருண்மொழியின் மரண செய்தியை கேட்டு மதம் பிடித்த யானை போல் கிளம்பி வந்து கொண்டிருப்பான். கொடுத்த காரியத்தை முடித்து விட்டாய் தோழா. வாணர் பரம்பரை சுத்த வீர பரம்பரை. இளவரசே, ஒரு நல்ல செய்தியோட வந்திருக்கேன். இளவரசே, அருண்மொழி இலங்கையில் ஒரு ஊமை அரசியை பார்த்தானாம். சொல்லுங்கள், அந்த ஊமை அரசி யார்? நந்தினி. கரிகாலன் கடம்பூரில் என் கைகளால் கொல்லப்படுவார். கரிகாலன் கடம்பூருக்கு வருவான் என்பது என்ன நிச்சயம்? வரச் சொல்லியது நான். இதுவரை திரைமறைவிலிருந்து செய்ததை முடிசூட்டிக் கொண்டு செய்ய போகிறேன். அரசரை எதிர்த்தார். சோழ நாட்டை உடைக்கவா கட்டளை? சோழ நாட்டை பிரித்துக் கொடுக்க வேண்டும். சோழ நாட்டை பிரிக்க வேண்டும். பெற்ற தாயின் ஒரு மார்பை வெட்டி எடுத்துக் கொள்ள என்கிறீர்கள். கொள்வோம். சோழ குலத்தையே வேரோடு அழிப்போம்.